மாமன்னன் குறித்து உங்கள்கிட்ட நிச்சயமாக கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னால் மாரி செல்வராஜினுடைய அந்த பேச்சும் படத்திற்கு அப்புறம் படம் வந்த பிறகும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா இல்லை அது சரிதான்? இல்லை, அவர் என்ன பேசுகிறாருன்னா நம்ம ஜாதியை பார்க்கக்கூடாது, நம்ம அதில் தேவேந்திர குல வேளாளர் மறவர் முக்குலத்தோர் அது இதுன்னு அட்டையான பிரிவு மக்களுங்கிற மாதிரி ஒன்று பொது அந்த பார்வைக்குள்ளே நம்ம போயிட்டோம். குறிப்பாக அதில் வந்து மறவர் தேவேந்திர குல வேளாளர் பார்வைக்குள்ளே போயிட்டோம். அந்த எஸ்சிக்கு கேரக்டர் வந்து தேவேந்திரரா இல்லை மறவரானிலாம் பெரிய டிஸ்கஷன்ஸ் போச்சு, நம்மளும் நம்ம கருத்தை அதில் பதிவு பண்ணியிருந்தோம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அட்டவணை பிரிவு இந்த அம்பேத்கர் அரட் பிரான்சைஸ் கொண்டு வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரே வாக்கு தான், பணக்காரனுக்கும் ஏழைக்கும் அப்பர் காஸ்ட்டுக்கும் ஓபிசிக்கும் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் எல்லாத்துக்கும் ஒரே வாக்கு தான். அந்த வாக்கை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய சமூகங்களை வந்து விழிப்புணர்ச்சியோட பயன்படுத்தக்கூடிய சமூகங்களை வந்து அரசியல் அதிகாரத்தில் வெற்றி பெறுவாங்கங்கிறது வந்து அரசியல் கணக்கு. அந்த கணக்கை வந்து பொய்ப்பிக்கும் விதமாட்டு அட்டவணை பிரிவு மக்கள் வந்து ரெண்டு முறை ஒரு தொகுதியில் ஜெயித்தாங்கன்னா மூணாம் முறை அவங்க ஜெயித்து லீடர் ஆகக்கூடாது, அவங்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களில் யார் எம்எல்ஏ ஆகிறது ஆகக்கூடாதுங்கிறல்ல தங்கள் ஓட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது அப்படி ஒரு பவர் அவங்களுக்கு வரக்கூடாது. மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து ஓபிசி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய பவர் வந்து அட்டவணை பிரிவு மக்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுல இடைநிலை சாதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம். இதில் நம்ம ரொம்ப டீப்பாக போனால் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொன்ன செப்பரேட் எலக்ட்ரேட் இப்படி பல புள்ளிக்குள்ளே போகலாம். இப்போ இன்னைக்குள்ள நடைமுறையில் உள்ள இதிலே டிசைடிங் ஃபேக்டராகிட்டு வந்து ஷெடியூல் காஸ்ட் வர முடியும். அப்போ அந்த டிசைடிங் ஃபேக்டராக ஷெடியூல் காஸ்ட் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு முழுமையான ஒரு அதிகாரம் கிடைக்குங்கிற புள்ளிக்குள்ளே இது கதை நகருது. ஸோ இது பொலிட்டிக்கல் ப்ராசஸில் ஒரு காலத்தில் வந்து பிராமணர் கையில் அதிகாரம் இருந்து தந்தை பெரியாரே 24 எம்எல்சியில் 23 பார்ப்பனர்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தப்பட்டோம் முதலியார் வெள்ளாளர் போன்ற அப்பர் தமிழ் காஸ்ட் அவங்க கையில் இருந்தது. வட இந்தியாவிலும் அப்படி தான், ராஜ்புட்டு கயஸ்தாஸ் பூமிகாஸ் அடுத்த கட்டத்தில் வருவாங்க. அதுக்கு அடுத்தால யாதவ் குருமிங்கிற மாதிரி இங்கே வந்து முக்குலத்தோர் வன்னியார் வெள்ளாளர் கொண்டர் நாடார்னு அவங்க டிசைட் பண்ணுறதும் அவங்க ஒரு அரசியல் முன்னெடுப்பு வருது. அடுத்த கட்ட அரசியல் வந்து அருந்ததியர் தேவேந்திரர் பரையர் போன்ற அட்டவணை பிரிவு சமூக மக்கள் மத்தியில் வந்து ஆகணும், யாரும் தடுக்க முடியாது. இது இது இயல்பான கால மாற்றம், இதை தடுக்கிறவங்க ஏமாந்து போவாங்க, அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. இயல்பான கால மாற்றத்தை அக்செப்ட் பண்ணுறவங்களோட கருத்து நடக்கும். அதனால தான் புதிய சக்திகள் வந்து 100% கம்யூனிட்டி முன்னிறுத்தி கன்ஷிராம் யூபியில் ஜெயித்து வந்தார் இல்லையா, அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் ஜெயித்து வர முடியுங்கிற ஒரு பார்வையை நான் பல முறை பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கேன். சமூக நீதி உரையாடலுக்கு எதிராக எங்கன்னா ரஜினிகாந்த் வந்தாருன்னா பிரிச்சாடி வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வீசுவாருன்னு நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப நம்ம பேசுறோட சாராம்சத்தை மு க ஸ்டாலின் உணர்றார். குறிப்பா யாதவ் கம்யூனிட்டி வந்து பரவலா பகுதி பெரும்பான்மை சமுதாயத்தோட பெரிய அளவுக்கு எண்ணிக்கையில தமிழ்நாடு ஃபுல்லா யாதவர்கள் இருக்கிறாங்க, அவங்க உரிய அதிகாரம் பெறல, அவங்கள டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆட்டு அதிமுக, அதாவது ஜெயலலிதா காலத்தில் உள்ள அதிமுக இல்ல, அவங்க வந்து யாதவர்களை மதித்தாங்க, எடப்பாடி மதிக்கலைங்கிறலாம் நம்ம சொல்லும்போது ரஜினிகாந்தை முன்னிறுத்தி அதை கொண்டு வரும்போது ஸ்டாலின் அதை உணர்ந்துக்கிட்டு யாதவர் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. பெரிய கருப்பன் கண்ணப்பன் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க, துணை மேயர்கள் இருக்காங்கன்னா அந்த எண்ணிக்கை பரவலான ஒரு சமுதாயம் வந்து அந்த உரிய சமூக நீதியை பெறுது. அதே மாதிரி அட்டவணை பிரிவில் வரக்கூடிய இந்த சமூகங்களும் வந்து இன்னைக்குள்ள காலகட்டங்களில் உங்களுக்கே தெரியும், ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் என்னென்னலாமோ இது சமுதாய குழுக்கள் அந்த குழுக்களுக்கு உள்ள செய்திகளை பரிமாற்றங்கள்னு பெரிய அளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் அவேர்னஸ் அண்ட் தகவல் தொழில்நுட்ப புரட்சி ரெண்டும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்குது. இதில் அட்டவணை பிரிவு மக்கள் வந்து விழிப்புணர்வாக வர்றாங்கிறதையும் ரொம்ப தெளிவாக ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ணக்கூடாமல் தடுக்கும்போது கூட நியாய உணர்வு உள்ள மக்கள் எல்லா சமுதாயத்திலும் இருப்பாங்க, பொது நியாயம்தான் ஜெயிக்கும். அந்த வகையில் அவங்க இந்த கம்யூனிகேஷனை ஊருக்குள்ளே போகாமல் உள்ள கம்யூனிகேஷனை தகவல் தொழில்நுட்ப புரட்சி மூலமாக அந்த மக்களை வடிவேலு அந்த கேண்டிடேட்டு ரீச் ஆகிறாங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. குறிப்பாக அடுத்த கட்ட அரசியல் அதிகார பாய்ச்சலுக்கான இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கான ஒரு குரலாக அந்த இது வருது. உதயநிதி ஸ்டாலின் படத்தில் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, படத்தில் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாருங்கிறது ஒன்று. இல்லை அவருக்கு அதில் சொல்லியிருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது வந்து எதிர்க்கத்தக்கதா இருக்கா இல்ல ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கான்னு? கண்டிப்பா நிறைய அந்த படம் வருவதற்கு முன்னாடி இருந்த சூழல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவரு
கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் மாரி செல்வராஜ் கொடுத்த. ஏற்கத்தக்கதான இருக்குது. மாரி செல்வராஜ் வந்து ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நபர், ஒரு யார் மேலேயும் குரோதமும் உரோதமும் இல்லாமல் பாசிட்டிவான விஷயங்களை பண்ணுறாரு, ஒரு நேர்மறையான விஷயங்களை பண்ணுறாரு. வசனம் கூட அதில் தெளிவாக இருக்குது. ஒரு ஐயாவளிக்காரரை தலப்பாக கட்டிக்கிட்டு நாம அணிஞ்சிக்கிட்டு ஒரு பெரிய கேரக்டராக காட்டி அவரை ஒரு கைடிங் ஃபோர்ஸாட்டு காட்டி அதில் பண்ணுறாரு. இப்போ அழத்தங்கிற கபடி கிளப்பு ரவிச்சந்திரன் அந்த எல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் வலைத்தங்களை பார்க்கலாம். அவரை மாதிரிப்பட்ட ஒரு கேரக்டரை காட்டி பாசிட்டிவாக போகணும், வன்மம் கூடாது, நீ வெற்றி பெறதுக்கு குறியாக இருக்கணுமே தவிர மற்றவங்களை அழிக்கிறதுக்கு குறியாக இருக்கக்கூடாது, நீ வெற்றி பெறதுக்கு போராடு, அந்த மாதிரிப்பட்ட ஒரு மெசேஜையும் அதுக்குள்ள மாரி செல்வராஜ் கொடுக்குறாரு. ஸோ யார் மேலேயும் விரோதத்தையும் குரோதத்தையும் காட்டலை, கன்சிலேஷன் ப்ராசஸில் வெற்றி பெறணுங்கிறனால தான் காட்டுறாரு. அது மட்டும் இல்லை, யதார்த்த சூழ்நிலையும் தலித் அசட்டேஷனையும், அதாவது தலித் அல்லது அந்த அட்டவணைப்பிரிவு மக்களோட ஒரு ஒரு அசட்டேஷனையும் வந்து மற்ற இடைநிலை ஜாதிகளும் ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் சுமூகமாக வந்து சமூகம் வந்து செயல்படுறதுக்கு வழிவகுக்குங்கிறதையும் மாரி செல்வராஜ் சொல்கிறார். இந்த இடத்துல இப்படி ஒரு படத்தை வந்து மொத மொதல் தமிழ் மண்ணுக்குள்ளே பெரிய அளவு நடித்தது அண்ணன் ரஜினிகாந்த் தான், கபாலி. அந்த வகையில் நம்ம ரஜினி இந்தியாவிலே எந்த ஒரு ஸ்டாரும் ஒரு தலித் ஹீரோவாக நடிப்பாங்களாங்கிறதுல நம்ம அண்ணன் ரஜினியை பாராட்டணும். அத்தகைய பாராட்டுக்கு வந்து உரியவர்களாட்டு பல ஹீரோக்கள் வந்திருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினையும் வந்து நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயத்தில் பாராட்டுறோம். இல்லை, அவர் இந்த படம் அவருடைய பொலிட்டிக்கல் அந்த டிராவலுக்கு தொடர் அதனை தான் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு, அதுக்கு ஏதாவது உதவுமா? அதாவது நம்மளை பொறுத்தளவில் டிஎம்கேல ஸ்டாலின் வார்த்தை தான் ஃபைனல். ஸ்டாலின் அலோன் கேன் டூ ஆன் அண்ட் டூ திங்ஸ். இல்லை சார், இந்த படங்கள் இது போன்ற உதயநிதி ஸ்டாலின் இஸ் அட் த மெர்சி ஆஃப் ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு ஒரு வேல்யூஏடிஷன் தான், ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வேல்யூஏடிஷன் தான். இந்த படமும் ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின் மூலமாக ஒரு வேல்யூஏடிஷன் தான். இந்த படம்ங்கிறதே ஸ்டாலினுக்கு தான் பலம், ஸ்டாலின் தானே ஃபேஸ். சும்மா நம்ம ஏன் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் வயசுக்கே இன்னும் ஸ்டேஜுக்கே வந்து நிற்காத ஒருத்தரை போய் நம்ம ஏன் பேசிகிட்டு இருக்கோம்? அது நியாயமான ஒரு அரசியல் இல்லை, கற்பனையாக ஏன் அரசியலை ஓட்டிகிட்டு இருக்கணும்? நிஜ அரசியல் வந்து இன்னைக்கு மோடி, ராகுல் காந்தி, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், சீமான், இவங்களுக்குள்ள நிஜ அரசியல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், அண்ணாமலை, இப்படி இவங்களுக்குள்ள இன்னைக்கு நிஜ அரசியல் நடந்துட்டு இருக்கும் போது சபார்டினேட்டாக இருக்க ஒருத்தரை பிரைமரியாக வச்சு அரசியல் பேசுறது, அரசியல் புரியாதவங்க அல்லது அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அவங்களுக்கு எது உண்மையான அரசியல்னு தெரியாமல் அல்லது உண்மையான அரசியலில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் உண்மையான அரசியல் ஒரு நீர்த்து போன ஒரு தன்மையை அவங்க பார்த்து கற்பனை அரசியலில் பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அவர் மாரி செல்வராஜ் வந்து சார் பேசும்போது தேவர் மகன் பார்த்த மனப்பிரழ்வுக்கு அடிப்படையில் இந்த படத்தை உருவாக்கின மாதிரி அவர் முன்னாடி சொல்லியிருந்தார், அந்த மாதிரி அது தெரியுதா? அது எப்படி எடுக்குன்னா, அன்னைக்கு ஒரு 92 நினைக்கிறேன், ஒரு 30 காலத்துக்கு முன்னாடி ஒரு இடைநிலை ஜாதியோட பொலிட்டிக்கல் பவரை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது மாதிரி அந்த தேவர் மகன் படம் இருந்தது. இன்னைக்கு வந்து அப்கமிங் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளோட பொலிட்டிக்கல் அசோசியேஷனை மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன்னு எடுத்துக்கலாம். அந்த அந்த மாதிரி தான் மாரி செல்வராஜ் அப்படி கொடுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே உள்ள மறவர் தேவேந்திர குல வேளாளர்லாம் இல்லை, மாரி செல்வராஜ் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். ஸோ அது சம்பந்தமான சில வரலாறுகள் அதெல்லாம் அவர் மனசுக்குள்ளே துல்லியமாக இருக்குதுன்னு கருதுறேன். மேலும் பிரைமரி எவிடன்ஸுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போகக்கூடிய ஒரு டைரக்டராக பார்க்குறேன். கமலஹாசன் போன்றவர்களே பிரைமரி எவிடன்ஸ் விஷயத்தில் தவறு பண்ணிட்டாங்க. கேசிஐகள் எல்லாம் வந்து உண்மை நினச்சி சில காட்சிகளை வச்சுட்டாங்கிறத நான் பலமுறை கமலஹாசனை சாடி இருக்கிறேன். பிரைமரி எவிடன்ஸ் எங்கேன்னு கேட்டிருக்கிறேன். இவர் வந்து விஷயங்களை படித்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போகணுங்கிற லெவலில் மாரி செல்வராஜ் போகிறார். இல்லை, அது மாதிரி ஒரு கலவரத்தை இல்லை, நிச்சயமாக இல்லை பாசிட்டிவ் நோட்டில் தான் போகிறாரு, நேர்மறையாக தான் போகிறாரு. அதனால தான் நான் அவரை வந்து தாராளமாக பாராட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதில் கூட எனக்கு அந்த கிணற்றில் கள்ள தூக்கி எரிஞ்சு அட்டோனி பிரிவு சோதரர்களை வந்து கொலை செய்கிற மாதிரி உள்ள சீனு ரொம்ப இழுத்திருக்கும், காட்சி அமைப்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும், அது கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாங்கிறது என்ன உண்டு. மற்றபடி அவர் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான், பாசிட்டிவ் நோட்டில் படம் நல்லா பண்ணியிருக்கிறார். எல்லா கேரக்டருமே படத்தில் நல்லா இருக்குது. கேரக்டராகிட்டே வாழ்ந்துட்டார் வடிவேல், அவரை வடிவேலாக நம்ம பார்க்கல, கேரக்டராகவே வாழ்ந்துட்டார் வடிவேல். வடிவேல் தான் மெயின் கேரக்டராக வராரு. பகத் பாசில் அவரும் ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு அண்ணன் கேரக்டராக வர்றது டிப்பிக்கலாக இருக்குது, ஏதோ ஒரு அரசியல் குடும்பத்தை நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு பல நண்பர்களும் சொல்கிறாங்க. ஒரு அரசியல் குடும்பத்தை நினைவுப்படுத்த மாதிரி இருக்குன்னு நினைவுறேன். அதான் கேட்குறேன், அந்த மாதிரி எதுவும் தெரியுதா அவங்க சொல்கிறாங்க? நம்ம அந்த குடும்பத்தை ஏன் நம்ம ஏன் வெளிப்படையாக பேசணும், நம்ம அது விரும்பலை, அப்படி சொல்கிறாங்க. ஒரு அரசியல் குடும்பத்தை நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு நான் வந்து அதிமுக அப்படி தொடர்புபடுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? படமாக பார்த்துக்கலாம், படமாக பார்த்துக்கலாம் நான் போகிறேன். இப்படி ஏன் நம்ம அவங்கள நம்ம தொடர்புபடுத்தி அதை செய்யணும்? அதுலேயும் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, நம்ம ஏன் அதை
அந்த மாதிரி பேசணும். ஆனால் இருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு 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 இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு அதில் அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் அசோசியேஷன் வந்து யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ காயப்படுத்தியிருக்கு. இதுக்கு மேலே சொல்லாண்டான்னு நினைக்க புரிஞ்சு உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அதுக்கு மேலே நம்ம இதை புரிய வேண்டியதில்லை. இது அதிமுக சென்ட்ரிக்கா பார்த்தா வந்து ஜெயலலிதா இருக்கும்போது எல்லாமே வந்து ஜெயலலிதாட்ட அம்மா தாய் அன்னைக்கு காலில் விழுந்துட்டு தானே இருந்தாங்க. இப்படி விழுந்துட்டு இருக்கவங்க எப்படி களத்துக்குள்ள ஒரு ஜாதி ஆதிக்கத்தை காட்டியிருக்க முடியும்? அப்படி ஜாதி ஆதிக்கத்தை காட்டினவங்களை ஜெயலலிதா அலோவ் பண்ண மாதிரி இல்லையே. ஸோ அது யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும். பட் அரசியல் களத்துக்குள்ள ரெண்டு தடவை ஒரு ஷெட்யூல் காஸ்ட் எம்எல்ஏ ரிசர்வ் துறையில் ஜெயித்தார்னா மூணாவது தடவை ஜெயித்தா அவர் வந்து லீடர் ஆவாருங்கிறனால அதை அங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அலோவ் பண்ண மாட்டார். அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மாதிரி செல்வராஜ் அதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிப்பட்ட புள்ளிகள் எல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு படமாக வந்து சிறப்பான ஒரு படமாக ரசிக்கத்தக்க ஒரு படமாக பண்ணியிருக்கிறாரு. கீர்த்தி சுரேஷ் கூட கொஞ்சம் சீன் வந்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு ரோலில் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு பெண்மணியாக அவங்க கேரக்டர் நல்லா இருக்குது. ஸோ படம் நல்ல படம் பார்க்கலாம். ஒர்த்து சீன் நாங்கள் டீமோடு பார்த்தோம். எங்கள் டீமில் எல்லாரும் வந்து அதில் உள்ள அரசியல் புள்ளிகளெல்லாம் சொன்னாங்க. அது நம்ம ஒரு யூகமாக அதை சொல்ல முடியுமே தவிர அதை ரொம்ப ஒன்றும் பெரிய அளவு அசெட் பண்ணி சொல்லாண்டாம். அப்படி சொன்னால் நம்ம அதை அதுக்குள்ள ஆதாரங்களை கொடுக்கணும். ஒரு பார்வை ஒரு அரசியல் குடும்பத்தை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பார்வை இருக்குது இருக்குன்னு கண்டிப்பாக இருக்குது. அது யாருக்கு அந்த கோபமோங்கிறதும் தெரியல நிஜமா மாரிசெல்வராஜ் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.